தமிழகத்தில் 6 சாராய ஆலைகளை திமுகவினர் நடத்தி வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3வது நாளாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளலார், பணப்பாக்கம், ஆற்காடு, முத்துக்கடை, சோளிங்கர், பாணாவரம் கூட்டுரோடு, காவேரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் காலையில் கூட்டணி கட்சி வேட்பாளரான ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே திறந்தவெளி வேனில் கூட்டணி கட்சி வேட்பாளரான ஏ கே மூர்த்திக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், மத்தியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் டிவி சேனல் கட்டணம் குறைக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 6 சாராய ஆலை, 4 படத்தயாரிப்பு நிறுவனம், 8 பத்திரிகைகள் நடத்துகின்ற வசதி படைத்த கட்சி திமுக என சாடினார். இந்த குடும்பத்துக்கு மட்டும் 40 டிவி இருக்குது, 40 டிவி சேனல் இருக்குது. ஒரு சேனல், ரெண்டு சேனல், 40 டிவி சேனல். இந்த 40 டிவி சேனல்லையும் இன்னைக்கு ரேட்டை ஏற்றிட்டாங்க. 40 டிவி சேனல்லையும் ரேட்டை ஏற்றிட்டாங்க. கேட்டால் அரசு மீது பழி போடுறாங்க. ஆகவே கொள்ளையடிப்பதற்காகவே இன்னைக்கு திரும்பிட்டாங்க. எது எதெல்லாம் மக்களிடத்திலிருந்து சுரண்ட வேணுமோ அதையெல்லாம் சுரண்ட முற்பட்டு விட்டார்கள். ஆகவே எதிர்காலத்தில் மத்தியில் ஆட்சி ஏற்பட்டவுடனே இந்த டிவி சேனல் கட்டணத்தை குறைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 பத்திரிகை இருக்குது, 6 சாராய ஃபேக்டரி இருக்குது, 4 பட தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, கார்பரேட் கம்பெனி எல்லாமே திமுக. இவ்வளவு வசதி படைத்த கட்சி திமுக கட்சி. அதிமுக கூட்டணி கட்சியினரின் குரல்கள் திமுகவினருக்கு கேட்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறைகூவல் விடுத்தார். திருவள்ளூரில் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விடுத்த அறைகூவலுக்கு அதிமுக கூட்டணி கட்சியினர் ஆரவார குரல் எழுப்பினர். நான் வந்து ஆள் இல்லாத இடத்துல தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். இங்க வந்து பாய் எவ்வளவு பேர் எழுச்சி மிக்க குரல் ஸ்டாலின் காதுக்கு போய் சேர வேணும். அமைப்பின் கூட்டணி குரல் ஸ்டாலின் அதிமுக கூட்டணியை கண்டு பொறாமைப்படுகிறார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபாலுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மக்களுக்கு திமுகவினர் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். கூட்டணி வைக்கிறது அதிக விருப்பம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்தந்த கட்சி விருப்பப்படிதான் கூட்டணி வைப்பாங்க. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் அருகதை ஸ்டாலினுக்கு கிடையாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் வேணுகோபாலுக்கு ஆதரவாக பொன்னேரியில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் வைகோ போல் ஸ்டாலினை விமர்சித்தவர் எவரும் இல்லை எனவும் விமர்சித்தார். இதனையடுத்து முதலமைச்சர் பழனிசாமி தனது முதல்கட்ட தேர்தல் சூறாவளி பிரச்சாரத்தை 3வது நாளில் நிறைவு செய்தார். கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்றதற்கு எங்க அருகதை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. உங்களுடைய கட்சியில, நீங்க உங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில வைகோ இடம்பெற்றிருக்கார். எந்த அளவுக்கு வைகோ திமுக தலைவரை பற்றியும் திமுகவை பற்றியும் விமர்சனம் செய்தார் என்பது அத்தனை ஊடகங்கள் வாயாக மக்களுக்கு தெரியும்.
எங்கள் கூட்டணியை பொறுத்தளவு ஒத்த கருத்துடைய கூட்டணி, நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற கூட்டணி. கடந்த 3 நாட்களில் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி லட்சக்கணக்கான பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.